ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான மாட்டுப்பொங்கல் தின காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறமன்ன அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி அமையுங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு உண்டான ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனால் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. அனைவருக்கும் இனிமையான மாட்டுப்பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2024 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம். தை மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க. முருகப்பெருமாள் வழிபாடு சஷ்டி விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. மேலும் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளது. மாட்டுப்பொங்கல் தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றலாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் ஏற்பட்டுள்ளதுங்க. 2ஆம் இடத்தில் சுக்கரபகவான் இருக்கிறாருங்க. 3ஆம் இடத்தில் புதன் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 4ல் சூரியனும் 6ஆம் இடத்தில் ராகுடன் சந்திர பகவானும் இணைந்து காணப்படுகிறார்கள். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கென தனியாக ஒரு வழியை நீங்கள் உருவாக்கி செல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதிங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் மனசில் புதிய லட்சியங்களை உருவாக்கி நீங்கள் வந்து சிறப்பான ஒரு வெற்றிகரமான புது வழியை கண்டுபிடித்து புதிய பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு தினமாக இன்றைக்கி அமைப்பிருதுங்க. இனிமேல் அதுக்குண்டான நல்ல முயற்சிகளை இன்றைக்கி நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகள் நிறைய செய்வீங்க. உங்களுக்கான ஒரு பாதையை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க. நுணுக்கமான டெக்னிக்கான விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களால் கற்றுக்க முடியும். அதனால் இன்றைய தினம் இன்னும் இனிமையாக மாறுங்க. யுக்திகள் புதிதாக நிறைய கற்றுக்கொண்டு சிறப்பாக முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்தனால் இன்றைய தினம் உத்தியோகத்திற்குரிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் உங்களுக்கு சிறப்பாக குவியுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். அலுவலக பணிகள் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அமைதுங்க. நாள் முழுக்க மனதில் வந்து உற்சாகம் குடிகொள்ளும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் உங்களுக்கு சூப்பராக இப்பொழுது அமைந்துள்ளது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அந்த மாதிரி உறவினர்கள் வழியில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். வெளியூர் பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாங்க. ஏன்னா வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்கள் தொழிலுக்கு நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்தனால இன்றைக்கி அமைதுங்க. எனவே பயணங்கள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியில் உண்டு. இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், மகன் அல்லது மகள் யாராக இருந்தாலும் சரிங்க, உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு உதிரியாக சில வருமானங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது. எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கும். அற்புதமான ஒரு நாள். புதிதாக 2-வீலர் அல்லது 4-வீலர் வாங்கணுங்கிற மாதிரியான ஆர்வம் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அதிகரிக்குங்க. அந்த மாதிரி புதிய வாகனத்தை நீங்கள் வந்து ஆர்வமாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. பயணங்கள் மேற்கொள்ளும் போது நீங்கள் எந்த உடமைகள் எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் வந்து எங்கே போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கிட்டீங்களாங்கிற செக்லிஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. உங்களது பயணங்களும் போது உங்கள் உடமைகள் மீது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. திரும்பி வரும்போதும் உங்கள் செக்லிஸ்ட் படி சரியாக எல்லாத்தையுமே திரும்ப எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஸோ உங்கள் உடமைகள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. மற்றவங்களை பற்றி நீங்கள் கேள்வி கண்டல் பண்ணுறதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. சில பேர் வந்து யாரை பார்த்தாலும் வந்து அவங்களோட குறைகளை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அல்லது மற்றவங்களை வந்து கேள்வி கண்டல் பண்ணி நக்கல் நையாண்டி பண்ணி அதன் மூலமாக சந்தோஷப்படுகிற மாதிரி ஒரு காமெடி மாதிரி அதை காட்டிக்குவாங்க. அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் கூடாதுங்க. அளவுக்கு அதிகமாக கேள்வி கண்டெல்லாம் பண்ணக்கூடாது. ஓரளவு தான் இருக்கணும் எதுவுமே. ஸோ மற்றவர்களை பற்றி கருத்துக்களை நீங்கள் வந்து சும்மா சொல்கிறத தவிர்க்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மதிப்பு உண்டாகுங்க. ஆக்கப்பூர்வமான நல்ல நாளாக இன்றைக்கி அமைகிறதுனால இன்றைக்கி நிறைய காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. பெரும்பாலான காரியங்களும் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுங்க. ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்களும் உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும். ஸோ அதை பயன்படுத்தி கொண்டால் இன்றைய நாள் இனிமையாக மாறுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கு நீய காதலருடனான காதல் வாழ்க்கை அதிகமான ரொமான்ஸ் உணர்வுகளை உங்களுக்கு தர காத்திருக்குங்க. காதல் உணர்வுகள், நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் இன்றைய நாள் இதயம் முழுவதும் உங்களுக்கு ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய நல்ல யோகம் இருந்தாலும் உங்கள் காதலர்கிட்ட தேவையில்லாத விஷயங்களை பற்றி நீங்கள் பேசி வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்வதை தவிர்க்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. ஸோ தேவையில்லாத விஷயங்களை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதை நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னா
உங்களது காதல் வளர்க்கின்ற தினம் மிக மிக இனிமையாக உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. பயணங்கள் மூலமாக உங்கள் தொழிலில் நல்ல மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அடைவதனால வியாபாரிகளின் இன்றைக்கு அந்த பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாங்க. அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்தணும், திருமணம் அல்லது காது குத்து போன்ற ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள்லாம் இப்போ சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் குடும்பத்தில் திருமண ஏற்பாடுகள் அல்லது இதர சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. நீடித்த நோய் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இப்பொழுது குணமாக்கிக் கொள்ள முடியுங்க. நல்ல சிரிப்பாக புன்னகையாக அனைவரிடம் பழகுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு அது நல்ல ஒரு அருமருந்தாக அமையுங்க. இன்றைய தினம் சேவிங் செய்யறதுல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படலாங்க, ஆனால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தால் நீங்கள் சேவிங் செய்ய முடியும். புதிய திட்டங்களை அமல் செய்யணும் அப்படின்னா அதற்கு உங்கள் நண்பர்கள் வந்து தேவையானதை செய்து கொடுத்து உதவி செய்வாங்க. நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாங்க, ஆனால் தேவையில்லாத அரட்டைகளும் பேசி நேரத்தை வீணடிக்கக்கூடாது, அது மட்டும் தவிர்த்து விடுங்கள். அப்படி நீங்கள் தேவையில்லாத உங்களது நேரத்தை வந்து விரயம் செஞ்சீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் சில சிரமங்கள் ஏற்படுங்க. அதனால உங்கள் நேரத்தை சிறப்பாக செயல்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது திருமண மாணவர்களுக்கு உங்கள் திருமணமான உங்கள் வாழ்க்கை துணையின் அட்டென்ஷனை சிறப்பு கவனத்தை நீங்கள் பெறுவீங்க. அதனால இல்லர் வாழ்க்கை உங்களுக்கு தித்திப்பாக மாறுங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு அதிகமான அக்கறை செலுத்தி அதிகமான அன்பை பொழிவார். அதனால நீங்களும் அன்பை பொழியுங்கள். என்ற தினம் இல்லர் வாழ்க்கை தித்திப்பாகமாக மகிழ்ச்சியாக மாறுங்க. மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். கல்வியில் ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது புதிதாக ஆர்வம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த வரக்கூடிய அடுத்த எக்ஸாமில் வந்து சிறப்பாக பாஸ் பண்ணி நல்ல ஃபஸ்ட் மார்க் வாங்கணுங்கிற மாதிரியான ஆர்வம்லாம் சில பேருக்கு ஏற்படும். ஸோ கல்வியில் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது லீவு நாளாக இருந்தாலும் இப்பொழுது உங்களை படிப்பில் வந்து கொஞ்சம் ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கு. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கிறது. அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று வந்து க்ரீம் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலர். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக அமையும். க்ரீம் மற்றும் ஒயிட் ரெண்டு கலரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டையை நம்பர் 8 நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சில நுணுக்கமான டெக்னிக்கான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் குறையக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அதனால் உங்கள் உறவினர்கள் வழியில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க. உங்களது மனஸ்தாபங்கள் நீங்கும். அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி யாரெல்லாம் சுவாதி நட்சத்திரத்தில் வந்து அன்பலாக இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிதாக டூ வீலர் ஃபோர் வீலர் போன்ற வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. வாகனங்களை இயக்குவதில் கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வம் கூடும். நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய சில உடைமைகள் மீது உங்கள் பொருட்கள் மீது எப்போவுமே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. ஸோ உங்கள் பயணங்களின் போதும் சரி, நீங்கள் உங்களது உடைமைகளை வீட்டில் வச்சுருந்தாலும் சரிங்க, உங்களது பொருட்கள் எல்லாவற்றையுமே பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியம். பயணங்களின் போது போகும்போதும் சரி வரும்போதும் சரி நீங்கள் உங்கள் உடைமையில் மீது செக்லிஸ்ட் போட்டு ஒரு தேவையான பட்டியலை நீங்கள் எடுத்துக்கொண்டு எல்லாமே நீங்கள் சரியாக எடுத்துக்கிட்டீங்களா, திரும்ப கொண்டு வரும்போதும் அதை சரியாக திரும்ப எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் டிராவல் பண்ணலாங்க. பயணங்கள் மூலமாக உங்கள் தொழில் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைவிடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்களை இன்றைக்கி உங்களால் செய்ய முடியும். நீங்கள் வந்து தொழில் ரீதியாக சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டால் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. அதில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கிறது. எனவே வியாபார முன்னேற்றம் பெருகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்பாடு செய்ய முடியும். நிறைய காரியங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யக்கூடிய ஆக்கப்பூர்வமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே.